வணக்கம். இன்றைக்கு முருங்கைக்காயில் நிறைந்துள்ள சத்துக்களையும் அதன் சிறந்த மருத்துவ குணங்களை பற்றியும் பார்க்கலாம். முருங்கை மரத்தின் இலை, பூ, பட்டை, காய், விதை, வேர் என அனைத்து பகுதிகளும் மிகுந்த மருத்துவ குணங்களை கொண்டது. முருங்கைக்கீரையை போன்றே முருங்கைக்காயிலும் அதிக அளவு கால்சியம், இரும்புச்சத்து, தாது உப்புக்கள் மற்றும் அத்தியாவசிய விட்டமின்களும் நிறைந்துள்ளன. வாரத்தில் குறைந்தது 2 அல்லது 3 முறை முருங்கைக்காயை உணவாக எடுத்துக்கொண்டால் போதும், உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ்ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். 1. முருங்கைக்காயில் கால்சியம் சத்து மிகுந்துள்ளதால் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்பவர்களுக்கு உடலில் எலும்புகள், மூட்டுக்கள் வலுப்பெறும். எலும்புகள் தேய்மானம் அடைவதை குறைக்கும். எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்கச் செய்து எலும்புகள் பலவீனமாகுவதை தடுக்கும். 2. முருங்கைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு இரத்த நாளங்கள் வலுவடையும், இரத்த ஓட்டம் சீராகும், இரத்த அணுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி இரத்த சோகை குறையும். இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை இதில் நிறைந்துள்ளதால் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஏற்ற சிறந்த உணவாகும். 3. சர்க்கரை சத்து உள்ளவர்கள் முருங்கைக்காயை சாப்பிடுவது சிறந்தது. முருங்கைக்காயில் உள்ள இயற்கையான வேதிப்பொருட்களும் மருத்துவ குணங்களும் கல்லீரல் மற்றும் கணைய செல்களை தூண்டி சர்க்கரை அளவு குறைவதற்கு உதவி செய்யும். மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் உடற்சோர்வை தடுக்கும். 4. முருங்கைக்காயில் அதிக அளவு பீட்டா கரோட்டின் நிறைந்துள்ளது. முருங்கைக்காயை சமைத்து தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் கண் பார்வை சிறப்பாக இருக்கும். மேலும் கண்புரை, மாலைக்கண் நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதையும் தடுக்கும். 5. கர்ப்பிணி பெண்களுக்கும் கருவின் வளர்ச்சிக்கும் பல மடங்கு பயன் தரக்கூடியது முருங்கைக்காய். முருங்கைக்காயை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டு வரும்பொழுது கர்ப்ப காலத்தில் ஏற்படும் சோர்வை போக்கும், உடலை வலுவாக்கும், கருவில் வளரும் குழந்தையின் எலும்பு மண்டலம், மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். பாலூட்டும் தாய்மார்கள் முருங்கைக்காயை சாப்பிட்டு வந்தால் பால் சுரப்பு அதிகரிக்கும். 6. நரம்பு பலவீனம் உள்ளவர்கள் முருங்கைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வருவது சிறந்தது. இதன் மூலம் நரம்புகள் வலுப்பெறும், தசைகள் வலுவடைய உதவும், ஆண்மை குறைபாடு நீங்கும். 7. முருங்கைக்காய் மற்றும் அதன் இலைகள் இரத்தத்தை சுத்தம் செய்யும் தன்மை கொண்டவை. மேலும் இது சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்பட்டு இரத்தம் மற்றும் சிறுநீரில் உள்ள நச்சுக்கள் மற்றும் கழிவுகளை வெளியேற்றுகிறது, சிறுநீரகத்தை பலப்படுத்துகிறது. 8. முருங்கைக்காயுடன் மிளகு, பூண்டு, மஞ்சள் தூள் போன்றவற்றை சேர்த்து சூப்பாக செய்து அடிக்கடி அருந்தி வந்தால் சுவாசப்பாதை அலர்ஜி, ஆஸ்துமா, சளி, தொண்டை பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும், நுரையீரல் வலுவடையும். 9. முருங்கைக்காயில் சிங்க், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதனால் செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துகிறது, தொண்டைப்புண், வயிற்றுப்புண்களை படிப்படியாக குறைக்க உதவுகிறது. 10. முருங்கைக்காயில் விட்டமின் சி நிறைந்துள்ளதால் இதை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது கிருமி தொற்றுகளிடம் இருந்து பாதுகாப்பு அளித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது, உடலில் செல்கள், திசுக்கள் சேதமடைவதை தடுக்கிறது. இது போன்ற இன்னும் பல நன்மைகளை அளிக்கும் முருங்கைக்காயை அனைவரும் உணவில் சேர்த்து வந்தால் உடலில் உள் உறுப்புகள் அனைத்தும் பலமாகி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.